ஒவ்வொரு குடும்பங்களிலே பலவிதமான போராட்டங்கள் வாலிப பிள்ளைகள் வாலிப காலத்திலே சிதறடிக்கப்படுகிறார்கள் வாலிப பிள்ளைகள் பலவிதமான தீய பாவ வடிகளுக்கு தீய இச்சைகளுக்கு அவிதமாக சிக்கிக் கொள்கிறார்கள் இதிலிருந்து அவர்களால் விடுவிக்க முடியாமல் இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே எது எப்படி இருந்தாலும் நாம் பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையிலே செழிப்பு அவரை பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அவரை பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையிலே அவிதமாக பேரானந்தம் அவரை பார்க்கும் பொழுது நாம் வெக்கப்பட்டு போகாதிருப்போம் மனுஷனை பார்ப்பா என்று சொன்னால் உலகத்தை பார்ப்பா என்று சொன்னால் உலகத்தின் மக்கள் சில பேர் சொல்லுவாங்க ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் பார்த்து மற்றவர்களை இப்படி என்ன நினைக்கிறார்கள் அவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு அன்பான தெய்வ ஜனமே யார் என்ன நினைத்தாலும் நீ பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு அன்பான தெய்வ ஜனமே அநேக பிள்ளைகளை பார்க்கும்போது மோஸ்ட்லி அநேக சகோதரிகள் அநேக குடும்பங்களை வைத்து கம்பேர் பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தில் அது இருக்குது என் குடும்பத்தில் இது இல்லை என் குடும்பத்தை பார் எப்படி இருக்குது அவங்க வீட்டுக்கார் பார் அதை செய்கிறாரு அவங்க பிள்ளைங்க பார் அப்படி இருக்கிறாங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளம் அப்படியே உலக காரியங்களை நினைத்து உலகத்தின் காரியங்களை நினைத்து யோசித்து உள்ளத்திலே கலக்கம் பாரம் கண்ணீர் பிரச்சனை தேவையில்லாத காரியங்கள் என கண்பான தேவ ஜனமே உனக்குள் கலக்கம் இருக்கிறதா உனக்குள் திகைப்பு இருக்கிறதா உனக்குள் கண்ணீர் இருக்கிறதா உனக்குள் பிரச்சனை இருக்கிறதா உனக்குள் போராட்டம் இருக்கிறதா உனக்குள் பாடு இருக்கிறதா இன்றைக்கு வேத வசனம் உனக்கு நேராய் வருகிறது அவளோடு காத்து கொடுக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆத்மாவை பார்த்து செல் அன்பான தேவ ஜனமே என் ஆத்மா நீ ஏன் கலங்குகிற ஏன் பிரச்சனை பார்க்கிற ஏன் போராட்டத்தை பார்க்கிற ஏன் நிந்தையை பார்க்கிற ஏன் அவமானத்தை பார்க்கிற ஏன் புறக்கணிக்கிறது பார்க்கிற நீ தேவனை நோக்கி காத்து நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி இன்றைக்கு வேதம் சொல்லுகிறதாக அன்பான தேவப்படைகளை நீ பார்க்க வேண்டியவரை பார்க்கும் பொழுது உன் பிரச்சனைகள் உன் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஷாலாகும் எந்த மனுஷனை நீ நம்பிக்கொண்டிருக்கிற எந்த மனுஷனுமே நீ சார்ந்திருக்கிற எந்த மனுஷனை நீ அமிதமாக பற்றி கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில எனக்கு அன்பான தேவ ஜனமே மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம் பேரில் நீ பற்றுதலாய் இருக்க வேண்டுமா நீ பற்றி கொள்ள வேண்டியது நீ நம்பிக்கொண்டிருக்க வேண்டியது உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் எனக்கு அன்பான தேவஜனமே நீ யாரை பற்றி கொண்டிருக்கிற நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிற நீ நம்பினதெல்லாம் மறைந்து போகும் எனக்கு அன்பான தேவஜனமே நாம் நம்பினதை நம்மை விட்டு மறைந்து போய்விடும் மாயமாய் போய்விடும் மாறாத தேவன் நாம் நம்ப வேண்டியவர் ஒருவர் இருக்கிறார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் மேரில் பற்றுதலாய் இருக்க வேண்டுமா பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டுமா பிரபுக்களை ராஜாக்களை அதிகாரிகளை யாரை நம்பினாலும் கைவிடுவார்கள் என்னால் முடியாதுப்பா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு ஆனால் கர்த்தர் சொல்லுவார் என்னால் முடியாது என்று சொல்லுவேன் அவராலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் நீ பற்றி கொள்ள வேண்டியவரை பற்றிக்கொள் உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களா பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறார்களா பிள்ளைகள் எஜுகேஷனில் டல்லாக இருக்கிறார்களா ஒருமையினால் இருக்கிறாயா அல்லது வேலை ஸ்தலத்தில் உனக்கு போராட்டமா அல்லது நீ வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் போராடி கொண்டிருக்கிறாய் குடும்பத்துக்கு இன்னும் சேரவில்லை என்று சொல்லி விளைச்சலில் உனக்கு நஷ்டம் வந்துதான் உன்னுடைய பிஸ்னஸ்லே நீ அமிதமா எல்லாம் இழந்து போய் காணப்படுகிறாயா எனக்கு அன்பான தேவஜனமே நீ நம்பியது உன்னை விட்டு போய்விடலாம் ஆனால் நம்புகிற கர்த்தரை நம்பும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிற என் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னாரு நான் உன்னை விட்டு விலகலப்பா நான் விலகலை மனுஷ விலகலாம்ப்பா நான் எல்லா செய்யறேன்னு சொன்னவங்க விலகலாம்ப்பா நான் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறேன்னு விலகலாம்ப்பா எல்லாரும் விலகினாலும் அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை கூட விடுவதில்லை அன்றைக்கு தேவன் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார் நாம் ஒருவேளை விட்டு விட்டு விலகி போய்விடுகிறோம் மற்ற உலக காரியங்களை பார்த்து தேவனுடைய கரத்தை விட்டு போகிறோம் ஆனால் தேவன் நம் கரத்தை பிடித்திருக்கிறார் அல்லேலூயா அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் ஒரு நாளும் உன்னை வெக்கப்படுத்துகிற தேவன் அல்ல நான் உன்னை திக்கற்றாய் விடேன் என்று சொன்னாரே அன்பான தேவப்பிள்ளை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல கடந்த வருஷம் எல்லாம் சுமந்து கொண்டு வந்து புது வருஷத்தில் அடி வைக்க கர்த்தர் கொடுத்தாரு எவ்வளோ பெரிய தேவன் இந்நாள் வரைக்கும் நடத்துறாரு எவ்வளோ அற்புதமான தேவன் இந்த தேவனை நீ எங்கேயும் பார்க்க முடியாது இமலை இமய முதல் குமரி வரை எங்கே சென்றாலும் எப்பேற்பட்ட தெய்வத்தை உன்னால் பார்க்கவே முடியாது ஆகையில் எனக்கு அன்பான தேவ சொல்லுமே நீ உபத்திரம் வரும்பொழுது பிரச்சனை வரும்பொழுது போராட்டம் வரும்பொழுது நீ யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்க்க
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் இந்த வீடியோ மூலமாக எங்களை சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜபத்தில் உறுதியாக இருங்க, வேதத்தை வாசித்து வேதத்துள்ள காரியங்களை பிடித்து கொள்ளுங்க. இனி வர நாட்களிலே பயங்கரமான காலங்கள், நேரங்கள், சம்பவங்கள் நடைபெறப் போகிறபடியால் நாம் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் செவிப்போம். கர்த்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கொண்டு நம்முடைய மக்களோடு பேசுங்க. அவளோடு தாகத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை புதுப்பித்து பலப்படுத்துங்க, ஆறுதலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு அவ்விதமாக உபத்திரவத்திலே இருக்கும்போது யாரை நோக்கி பார்க்கிறாய்? ஹலேலூயா. உனக்கு உபத்திரம், பாடு, பிரச்சனை, போராட்டம் வரும் பொழுது நீ யாரை நோக்கி பார்க்கிறாய்? ஹலேலூயா. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அநேகரை நோக்கி பார்க்கிறார்கள். கேசு விஷயத்தில், பலவிதமான போராட்டத்தின் விஷயத்திலே, வியாதியின் விஷயத்திலே, வறுமையின் விஷயத்திலே, அவிதமாக குடும்பத்தில் பிரிவினைகள் விஷயத்தில் பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு குடும்பங்களில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு குடும்பங்களிலே பலவிதமான போராட்டங்கள், வாலிப பிள்ளைகள் வாலிப காலத்தில் சிதறடிக்கப்படுகிறார்கள். வாலிப பிள்ளைகள் பலவிதமான தீய பாவ வடிகளுக்கு, தீய இச்சைகளுக்கு அவிதமாக சிக்கிக் கொள்கிறார்கள். இதிலிருந்து அவர்களால் விடுவிக்க முடியாமல் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, எது எப்படி இருந்தாலும் நாம் பார்க்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. அவரை பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையிலே செழிப்பு, அவரை பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, அவரை பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையிலே அவிதமாக பேரானந்தம். அவரை பார்க்கும் பொழுது நாம் வெக்கப்பட்டு போகாதிருப்போம். மனுஷனை பார்ப்பா என்று சொன்னால், உலகத்தை பார்ப்பா என்று சொன்னால், உலகத்தின் மக்கள் சில பேர் சொல்வாங்க, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனை பார்த்து மற்றவர்கள் இப்படி என்ன நினைக்கிறார்கள், அவங்க என்ன நினைப்பாங்க. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, யார் என்ன நினைத்தாலும் நீ பார்க்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. வேதத்துக்கு நேராக கடந்து போவோம், வாசித்து பார்ப்போம். சங்கீதங்கள் புத்தகம் 42:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகழுகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகழுகிறாய்? என கண்பான தேவஜனமே, அநேக பிள்ளைகளை பார்க்கும்போது, மோஸ்ட்லி அநேக சகோதரிகள் அநேக குடும்பங்களை வைத்து கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்தில் அது இருக்குது, என் குடும்பத்தில் இது இல்லை. என் குடும்பத்தை பார் எப்படி இருக்குது, அவங்க வீட்டுக்கார் பார் அதை செய்கிறாரு, அவங்க பிள்ளைங்க பார் அப்படி இருக்கிறாங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளம். அப்படியே உலக காரியங்களை நினைத்து, உலகத்தின் காரியங்களை நினைத்து யோசித்து உள்ளத்தில் கலக்கும் பாரம், கண்ணீர், பிரச்சனை, தேவையில்லாத காரியங்கள். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகழுகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. என கண்பான தேவஜனமே, உனக்குள் கலக்கம் இருக்கிறதா? உனக்குள் திகைப்பு இருக்கிறதா? உனக்குள் கண்ணீர் இருக்கிறதா? உனக்குள் பிரச்சனை இருக்கிறதா? உனக்குள் போராட்டம் இருக்கிறதா? உனக்குள் பாடு இருக்கிறதா? இன்றைக்கு வேத வசனம் உனக்கு நேராய் வருகிறது. ஆவலோடு காத்து கொடுக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவன் சொல்கிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? பக்தன் தாவீது சொல்கிறாய், ஏன் எனக்குள் திகழுகிறாய்? தேவனை நோக்கி காத்திர, அவரே எனக்கு ரட்சிப்பு. உன்னுடைய ப்ராப்ளம்லேருந்து, உன்னுடைய பிரச்சனையிலேருந்து அவர் தூக்கி எடுக்கிற தேவன், உன்னை ரட்சிக்கிற தேவன், உன்னை காப்பாற்றுகிற தேவன். ஆகையால் தான் பக்தன் தன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அப்பொழுதுதான் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? உன் ஆத்மாவை பார்த்து செல். அன்பான தேவஜனமே, என் ஆத்மா நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் பிரச்சனை பார்க்கிற? ஏன் போராட்டத்தை பார்க்கிற? ஏன் நிந்தையை பார்க்கிற? ஏன் அவமானத்தை பார்க்கிற? ஏன் புறக்கணிக்கிறது பார்க்கிற? நீ தேவனை நோக்கி காத்திரு, நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி இன்றைக்கு வேதம் சொல்கிறதாக. அன்பான தேவப்படைகளை, நீ பார்க்க வேண்டியவரை பார்க்கும் பொழுது உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள் எல்லாவற்றும் ஷாலாகும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உபத்திரத்தில் இருக்கும் பொழுது யாரை நோக்கி பார்க்கிறாய்? ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, ஐயா என் குடும்பத்தில் பயங்கரமான போராட்டம், என் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை, ஐயா என் குடும்பத்தில் நான் இந்த பிரச்சனை ஆண்டவரே பொறுக்க முடியாமல், சகிக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், அன்பான தேவ பிள்ளைகளே, உபவாசித்து ஜெபித்து பாருங்கள், குடும்பத்தோடு ஜெபித்து பாருங்கள், உன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வாகும், உன் பிரச்சனை எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லி. ஐயா நான் அவங்க இடத்துல போனேன், நான் இவங்க இடத்துல போனேன், யாருமே எனக்கு உதவிச்சு இல்லையா, யாருமே என்ன பிரச்சனை தீர்க்க முடியலையா, யாருமே என்ன விசாரிக்கலன்னு எனக்கு அன்பான தெய்வ ஜனமே சொன்ன பிறகு அந்த குடும்பத்தாரும் உபவாசத்தோடு ஜெபித்தாங்க, எல்லா பிரச்சனையும் சாலாக விட்டது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, வாசித்து பார்ப்பேன். 118 8:9. மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர்
பேரில் பற்றுதலாயிருக்கதே நலம். பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருக்கிறதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்க வேண்டுமா? எந்த மனுஷனை நீ நம்பிக்கொண்டிருக்கிற, எந்த மனுஷன்மே நீ சார்ந்திருக்கிற, எந்த மனுஷனை நீ அமிதமாக பற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, எனக்கு அன்பான தேவஜனமே, மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் நீ பற்றுதலாய் இருக்க வேண்டுமா? நீ பற்றி கொள்ள வேண்டியது, நீ நம்பிக்கொண்டிருக்க வேண்டியது உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீ யாரை பற்றி கொண்டிருக்கிற, நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிற, நீ நம்பினதெல்லாம் மறைந்து போகும். ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, அன்பான தேவ பிள்ளைகள், என் கணவன் என்ன நம்பிக்கொண்டிருந்து என் கணவன் என்னை விட்டு உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார், இனி என் வாழ்க்கை எப்படி என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் நம்பினதை நம்மை விட்டு மறைந்து போய்விடும், மாயமாய் போய்விடும். மாறாத தேவன், நாம் நம்ப வேண்டியவர் ஒருவர் இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் மேரில் பற்றுதலாய் இருக்க வேண்டுமா? பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுதலாய் இருக்க வேண்டுமா? பிரபுக்களை, ராஜாக்களை, அதிகாரிகளை யாரை நம்பினாலும் கைவிடுவார்கள். என்னால் முடியாதுப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், என்னால் முடியாது என்று சொல்லுவார். அவராலே கூடாத காரி ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீ பற்றி கொள்ள வேண்டியவரை பற்றிக்கொள். உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களா, பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறார்களா, பிள்ளைகள் எஜுகேஷனில் டல்லாக இருக்கிறார்களா, ஒருமையினால் இருக்கிறாயா, அல்லது வேலை ஸ்தலத்தில் உனக்கு போராட்டமா, அல்லது நீ வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் போராடி கொண்டிருக்கிறாய், குடும்பத்துக்கு இன்னும் சேரவில்லை என்று சொல்லி, விளைச்சலில் உனக்கு நஷ்டம் வந்ததா, உன்னுடைய பிஸ்னஸ்லே நீ அமிதமாக எல்லாம் இழந்து போய் காணப்படுகிறாயா? எனக்கு அன்பான தேவஜனமே, நீ நம்பினது உன்னை விட்டு போய்விடலாம், ஆனால் நம்புகிற கர்த்தரை நம்பும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிற, ஆகையால் அவரை நம்பிப்பார். உடைய எல்லாவற்றிலும் தேவன் உன்னை உயர்த்தி மேன்மையை வைப்பார். மூன்றாவதாக வாசிப்போம், எப்ரேயர் 13:5 கீழ்பாகத்தை வாசிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகலப்பா, நான் விலகலை, மனுஷ விலகலாம்ப்பா, நான் எல்லா செய்கிறேன்னு சொன்னவங்க விலகலாம்ப்பா, நான் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறேன்னு விலகலாம்ப்பா, எல்லாரும் விலகினாலும் அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கையை கூட விடுவதில்லை. கை என்றைக்கு நீங்கள் பிடித்து கொண்டீர்களும், அன்றைக்கு தேவன் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார். நாம் ஒருவேளை விட்டு விட்டு விலகி போய்விடுகிறோம், மற்ற உலக காரியங்களை பார்த்து தேவனுடைய கரத்தை விட்டு போகிறோம், ஆனால் தேவன் நம் கரத்தை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் ஒரு நாளும் உன்னை வெக்கப்படுத்துகிற தேவன் அல்ல, நான் நோக்கிப்பார். அப்பொழுது உன் வாழ்க்கையிலே அமிதமாக செழிப்பு வரும். ஆகார் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி அந்த வனாந்தரத்திலே கதறினார். ஆகாரின் சத்தத்தை கேட்ட தேவன் இந்த மாலை வேளையில் உன்னுடைய சத்தத்தை கேட்க வல்லவராயிருக்கிற கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களின் படி நாம் செபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வேளைக்காய் நன்றி அப்பா. இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே அவளோடு காத்து கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, வாழ்க்கையிலே போராட்டங்கள் பிரச்சனைகளை மாற்றி அந்த பிரச்சனைகளை போராட்டத்தில் அதிகமாக நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம் ஐயா. அப்படி அற்புதங்களை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஆமேன். Amen. Praise the Lord. God bless you.